காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 16 கண்டனத்திலும் கண்ணியம். மன்னார்குடி பெரியவாள் நம்முடைய அத்வைத வித்தையை தர்க்கசாஸ்திர பூர்வமாக நிலைநாட்ட புஸ்தகம் எழுதின போது ஆரம்பத்திலேயே ஒரு தர்க்க விதியை, தத்கேது நியாயத்தை, பக்தி ஸ்லோகத்தில் அழகாக நுழைய விட்டிருக்கிறார். தர்க்கம் மாதிரியான அறிவு ஆராய்ச்சிகளும் தெய்வ பக்திக்கு அடங்கியே போக வேண்டும் என்று காட்டுவது போல இருக்கிறது. இந்த பக்தி விசேஷத்தால்தான் அவர் மகா புத்திமானாக இருந்தும் கொஞ்சம் கூட அகங்காரமோ கர்வமோ இல்லாமல் இருந்தார். இதை பற்றி முன்னேயே சொன்னதில் குறிப்பாக ஒன்றை சேர்த்து கொள்ள வேண்டும். அதாவது, ரொம்ப அறிவாளியாக இருந்து ஏதோ ஒரு நூலுக்கு மறுப்பு நூலாக வாத பிரதிவாதங்களை வீசி ஒருத்தர் எழுதுகிறார் என்றாலோ, அல்லது வித்வத் சதஸில் மற்ற வித்வான்களோடு வாதம் நடத்துகிறார் என்றாலோ, அப்போது எதிராளிகளை தாக்கு தாக்கு என்று தாக்குவதிலும் தங்களுடைய புத்திவன்மையை காட்டுவதே இயற்கை. குத்தலாக பரிகாசமாகவும் பிச்சு வாங்குவது என்றபடி நேராகவே கண்டித்தும் எழுதுவதில் அநேக வித்வான்களுக்கு ருச்சி ஏற்பட்டு விடுகிறது. இந்த அம்சத்தில் இந்த பெரியவர் மாதிரி எவராவது அத்தனை சாத்வீகமாக கண்டனம் தெரிவிக்க முடியுமா என்றே இருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் எதற்கு என்று அவர் எங்கேயோ ஒதுங்கி இருக்கவில்லை. சத்தியமான தத்துவங்களை நன்றாக பிரகடனம் பண்ணத்தான் வேண்டும் என்று வித்வத் சதஸ்களில் கலந்து கொண்டு மாற்று அபிப்பிராயக்காரர்களை தோற்றுப்போக பண்ணியவர் அவர். கண்டன கிரந்தங்களும் எழுதினவர். நியாயேந்து சேகரமே அப்படி ஒன்றுதான். அப்பைய தீட்சிதரை போலவே அத்வைதம், சிவபக்தி ஆகிய இரண்டையும் நிலைநாட்டி அவர் வாதம் செய்யவும் புஸ்தகங்கள் எழுதவும் வேண்டியிருந்தது. நியாயேந்து சேகரம் அத்வைத விஷயமானது துர்ஜனோக்தி நிராசம் என்று ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அது சிவசம்பந்தமானது. அவர் காலத்தில் இருந்த இன்னொரு பெரிய பண்டிதர் திருவிசைநல்லூர் ராமசுப்பா சாஸ்திரிகள் என்று சொல்லுவார்கள். அவரும் மகா மகா உபாத்தியாய பட்டம் வாங்கினவர். ஸ்மார்த்தராக பிறந்த போதிலும் சந்நியாசம், சிவபக்தி ஆகிய எல்லாவற்றையும் கண்டிப்பவராக இருந்தார். அவர் சிவ ஆராதனையை ஒரே தூஷணையாக தூஷித்து எழுதினார். அப்போது பலர் நம்முடைய பெரியவாளிடம் விஞ்ஞாபித்து கொண்டதன் பேரிலேயே அவர் துர்ஜனோக்கி நிராசம் எழுதி சைவத்துக்கு விரோதமான அபிப்பிராயங்களை தகர்த்தெறிந்தார். அப்படியிருந்தும் அந்த எதிர்கட்சிக்கார பண்டிதர் ரொம்பவும் கடுமையாக சிவ ஆராதனத்தை தாக்கி பல பேர் மனசை புண்படுத்தி இருந்தும் கூட இவரோ புத்தி ரீதியில் பாயிண்ட்டுக்கு மேல் பாயிண்டாக கொடுத்து கொண்டே போய்தான் எதிர்வாதத்தை வென்றாரே தவிர தூஷணையாக துவேஷமாக ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. புத்திமானாக இருந்தவர் கனிந்த பக்திமானாகவும் இருந்ததன் விசேஷம். கண்டனத்திலும் கண்ணியம் தப்பாதவர் என்று பெரிய கீர்த்தி பெற்றார்.